சித்தி. சிறுகதை. எழுதியவர் மா அரங்கநாதன். குரல் ஃபாத்திமா பாபு. அங்கே மைதானங்கள் குறைவு. அவன் குடிகொண்டிருந்த அந்த இடம் காவல்துறைக்கு சொந்தமானது. ரொம்ப நேரம் அவனை கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்த காவல்காரர் ஒருவர் இடையே அவனது ஓட்டத்தை தடை செய்தார். தம்பி, இங்க ஓட அனுமதி வாங்க வேண்டும் என்று கூறி, ஆனாலும் நீ நன்றாக ஓடுகிறாய், முன்னுக்கு வருவாய் என்றும் சொல்லி சிறிது நேரம் பேச்சு கொடுத்தார். அந்த நாட்டில் விளையாட்டிற்கு அத்தனை மதிப்பு இருந்ததாக தெரியவில்லை. இருந்தபோதிலும் வீரர்களை பற்றி தொலைக்காட்சி செய்திகள் மூலமாக மக்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். கஷ்டம் நிறைந்த வாழ்க்கையை எந்தவித உணர்வும் இல்லாது இயல்பாகவே அவர்கள் ஏற்று நடத்திக் கொண்டிருந்தபடியால் விளையாட்டுகள் அங்கு எடுபடவில்லை. சாயங்காலமாக அவர்களுக்கு தெரிந்த விளையாட்டிலேயே ஈடுபட்டு திருப்திப்பட்டுக் கொண்டனர். ஒலிம்பிக் போட்டிகளை பற்றி கேள்வியோடு சரி. அந்த மண் உலகிலே ஒரு விசேடமான மண் போலும் அங்கேதான் அவன் ஓடிக்கொண்டிருந்தார். நீ என்ன படிக்கிறாய்? காவல்காரர் கேட்டார். அவன் அதற்கு சொன்ன பதிலை காதில் வாங்கிக் கொள்ளாமலே தொடர்ந்து கூறினார். நீ இப்படி ஓடுவதற்கு முன்னே சில அறிவுரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நானும் ஒரு காலத்தில் ஓடினேன், அதை தொடரவில்லை. என் அந்த கால வயது திறனை விட நீ அதிகமாக இப்போது பெற்றிருக்கிறாய். ஒன்று செய்யலாம், கேட்பாயா? அவன் தலையசைத்தான். நான் தரும் முகவரிக்கு போ, அந்த பெரியவரோடு பேசு, உனக்கு நல்லது கிடைக்கும். அவன் மெதுவாக நன்றி சொன்னான். அன்றைக்கு அவன் முடிவெட்டி கொள்ள வேண்டும், இல்லையென்றால் அந்த பணம் செலவாகிவிட நேரும். அது ஆபத்து. மீண்டும் பணம் கிடைப்பது அரிது. இந்நிலையில் அந்த காவலரின் யோசனைக்கு அவன் பதிலும் நன்றியும் திருப்திகரமாக சொல்லியிருக்க முடியாது. ஆனாலும் அவர் ஒரு முகவரியை கொடுத்து உற்சாகப்படுத்தி அவனை அனுப்பி வைத்தார். தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டு அவன் மறுநாள் 2 மைல் தூரத்திலிருந்து அந்த வீட்டிற்கு சென்றான். பெரிய மாளிகை போன்ற வீடு. வீட்டின் முழு பார்வையும் விழ தெருவிலிருந்து காம்பவுண்ட் சுவரை தாண்டி மரங்கள் அடர்ந்த பாதை வழி நடக்க வேண்டும். அந்த பாதையில் அவன் கால் வைத்தபோது அதன் அழகான நீட்சியில் அந்த கால்கள் ஓடுவதற்கு தயாராயின. மாசு மறுவற்ற அந்த பாதை வீட்டை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். வீட்டின் முகவாயிலில் நாற்காலியில் செடிகள் சூழ்ந்த இடத்தில் அவர் உட்கார்ந்திருந்தார். பெரியவர் அவனை எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் வருபவனுடைய நடை அவருக்கு எதையோ ஞாபகப்படுத்தி இருக்க வேண்டும். தூரத்தில் வந்து கொண்டிருந்தவனை ஆவலுடன் பக்கத்தில் காண விழைந்தார். ஏன் இத்தனை நாள், முன்பே ஏன் வரவில்லை என்று கேட்கவும் எண்ணினார். அவர்களது சம்பாஷணை இயல்பாக எளிதாக இருந்தது. நமது நாடு பாழ்பட்டுவிட்ட நாடு, இதை இளைஞர்கள்தான் காக்க வேண்டும், இல்லையா என்று இறைந்து கேட்டார். நடப்பதற்கு முன்பே ஓட ஆரம்பித்துவிட வேண்டும் என்று கூறி சிரிப்பு மூட்ட பார்த்தார். பெரியவருக்கு வயது 60 இருக்கும். விளையாட்டு விஷயங்களிலேயே தன்னை மூழ்கடித்துக் கொண்டவர். அவைகளைத் தவிர உலகிலுள்ள எல்லா காரியங்களையும் இயந்திரங்களைக் கொண்டு நிகழ்த்திவிடலாம் என்று நம்புகிறவர். அந்த நாட்டின் எல்லா செய்தித்தாள்களிலும் வந்த படம் இவருடையதாகவே இருக்கும். சீடர்கள் அதிகம் இருந்திருக்க முடியாது. இருந்தவர்களில் பெரும்பாலானோர் காவல்துறையில் சேர்ந்திருப்பார்கள். நான் எனது நாட்டிற்காக என் விளையாட்டுக் கலையை அர்ப்பணித்தவன். அவர் கண்கள் ஜொலித்தன. உண்மையில் அந்த கண்களில் அவர் சொன்னது தெரிந்தது. அவர் பொய் சொல்பவராக தெரியவில்லை. பல மாதங்கள் அவரிடம் தனது விளையாட்டுக் கலையின் பயிற்சிகளை பெற்றான் அவன். காலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் முன்னர் நெடுஞ்சாலைகளில் ஓடினான். தனது தம்பியை தோளில் ஏறச் சொல்லி அவனை தூக்கிக் கொண்டு மைல் கணக்கில் ஓடி பயிற்சி பெற்றான். அவனது சாப்பாட்டிற்கு பெரியவர் ஏற்பாடு செய்திருந்தார். பிரியமான கொழுப்பு சத்து பொருட்களை பெரும்பாலும் தள்ளி ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவ்வுணவுகளை நேரம் தவறாது உண்டான். பிற நாட்டு வீரர்கள் போட்டிகள் பற்றி அவ்வீட்டிலேயே திரைப்படங்கள் காட்ட பெற்றன. அவன் அந்த நாட்டின் சிறந்த ஓட்டப்பந்தய வீரனாக ஆக்கப்பட்டான். ஒரு தடவை மல்யுத்த போட்டிகளின் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கையில் பெரியவர் அந்த இரு நாடுகளை பற்றி விளக்கினார். அவன் கண்டு கேட்டறியாத சங்கதிகள், நாடு, மக்கள் இனங்கள், இவைகளின் உணர்வு பூர்வமான விளக்கம், ஏறக்குறைய ஒரு சொற்பொழிவு.
அவன் மீண்டும் அந்த வீடியோ காட்சிகளில் ஆழ்ந்தான். போட்டியின் இடையே காட்டப்பெறும் மக்களின் ஆரவாரம் அவனுக்கு புதிதல்ல. இருப்பினும் வேற்று நாட்டுக்காரன் குத்து வாங்கி மூக்கு நிறைய ரத்தம் விடுகையில் பார்த்தவர்களின் சப்தம், இடையே ஒரு பார்வையாளன் முடித்துவிட்ட தனது சிகரெட் துண்டை ஆக்ரோஷத்துடன் கீழே நசுக்கி துவம்சம் செய்தல், இவ்வகை காட்சிகளை கண்டு முடிக்கையில் தனக்குள் ஏதோ ஒன்று ஏற்பட்டிருப்பதை உணர்ந்தான். அது பயம் என்று பின்னர் தெரிந்து கொண்டான். அன்றிரவு தொலைக்காட்சியில் இந்த நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் என அவன் அறிமுகப்படுத்தப்பட்டான். அவனது படம் நன்றாக இருந்ததாக பலர் சொன்னார்கள். அவ்வாறு சொன்னது பொய் என்று அவனுக்கு தோன்றிற்று. ஆனால் நெடுஞ்சாலைகளில் அவனது அதிகாலை ஓட்டம் தொடர்ந்தது. மைதானங்களில் ஓடுவதை விட இதை சிறந்ததாக கருதினான். அடிவானத்தை பார்த்தவாறு இரு பக்கங்களிலும் மரங்கள் தன்னை கடந்து செல்ல, கால்கள் மாறி மாறி தரையை தொட்டு ஓடுகையில், இதுவரை ஆபாசம் என்று அவன் கருதி கொண்டிருந்தவை யாவும் தன்னை விட்டு அகல சுத்த சுயம்புவாக எங்கோ சென்று கொண்டிருப்பதாக உணர்ந்தான். வானமும் தரையும் சுற்றுப்புற சீவராசிகளும் தானும் வெவ்வேறல்ல என்று தெளிந்த வகையில் அவன் ஓட்டம் இருந்தது. அன்று அவன் ஓடிய ஓட்டம் பொழுது நன்கு விடிந்து விட்டதாலும், புறநகர் சாலைகளில் நடமாட்டம் ஏற்பட்டதாலும் 22 மைல்களுக்குள் நிறுத்தப்பட வேண்டியதாயிற்று. சில சமயம் பெரியவர் மாளிகையின் கேட்டை திறந்து அங்கிருந்து தொடங்கிய நடைபாதையிலும் ஓட்டம் தொடரும். நெடுஞ்சாலையில் ஓட முடியாத போது அந்த வீட்டை சுற்றி ஓடுவான். சில மணி நேரம் கழித்து யோசனையோடு பெரியவர் வெளிவந்து அவனை நிறுத்தும் போதுதான் முடியும். ஓட்ட அளவை நாள் அறிக்கையில் குறித்து கொண்டே அவர் பலவித கணக்குகளை போட்டு பார்ப்பதை அவன் காண்பான். தான் ஓடிய ஓட்டம் எவ்வளவு என்று கூட கணக்கு மூலம் கண்டறிய முடியாதவனிடம் அவர் விளக்கி சொல்வார். இத்தனை தூரம் தொடர வேண்டியதில்லை என்றும், உலக ரெக்கார்டை அவன் நெடுஞ்சாலைகளிலேயே முறியடித்து விட்டான் என்றும் சொல்லி மகிழ்வார். அவனுக்கு கீழ் நாடுகளில் பயிலும் யோகாசனம் பற்றியும் சொல்லித்தர வேண்டியது அவசியம் என எண்ணினார். யோகா என்ற பெயரில் ஒருமுகப்படுத்தும் பயிற்சிகள் அந்த நாட்டில் பிரபலமடைய தொடங்கியிருந்தன. ஒரு மாரத்தான் தேறிவிட்டான் என்றும், இந்த நாடு தலை நிமிரும் என்றும் ஆணித்தரமாக பத்திரிகை நிருபர்களிடம் கூறினார். அவன் 27 மைல்கள் ஓடி தொலைக்காட்சியிலும் செய்திகளிலும் அடிபட்ட போது உலக நாடுகள் அவனை கவனிக்க தொடங்கிவிட்டன. அடுத்த ஒலிம்பிக் வீரன் என பேசப்படுபவர்களில் ஒருவனானான். அவனது விவரங்கள் பேசப்பட்டன. அவன் பெயர் பலவாறு உச்சரிக்கப்பட்டது. கார்போ என்று சோவியத்தில் அவன் பெயரை தவறாகச் சொன்னார்கள். ஐரோப்பிய நாடுகளில் அவன் கிரிப்ஸ், கிழக்கே அவனை கிறிஷ் என்று சொல்லியிருப்பார்கள். தென்புலத்தில் கருப்பன் என்று இருந்திருக்கக்கூடும். அன்றுதான் அவனது பெயர் அதிகாரப்பூர்வமாக வெளிவர வேண்டும், ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்பவனாக. விளையாட்டு அரங்கு ஒன்றில் பத்திரிகையாளர் பேட்டி நடந்தது. கையில் ஒரு சுருட்டுடன் பெரியவர் சிறிது தூரத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர் புகைப்பிடிப்பது அபூர்வம். பேட்டி பின்வருமாறு இருந்தது: நீங்கள் போட்டியிடும் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மகிழ்ச்சிதானே? எனக்கு ஓடுவதில் ரொம்பவும் மகிழ்ச்சி. நமது நாட்டிற்கு பெருமை தேடி தருவீர்கள் அல்லவா? ஓடுவது ரொம்பவும் நன்றாக இருக்கிறது. போன ஒலிம்பிக்கில் வென்ற வீரர் பற்றி உங்கள் கருத்து? ஓடுபவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் எல்லோரையும் நினைத்தால் நான் சமாதானம் அடைகிறேன். நமது நாடு விளையாட்டில் முன்னேறுமா? அவன் பேசாதிருந்தான். பெரியவர் தலை குனிந்திருந்தார். கேள்வி திரும்பவும் கேட்கப்பட்டது. எனக்கு ஓட மட்டுமே தெரியும். அதிலே எனக்கு கிடைப்பதுதான் நான் ஓடுவதற்கு காரணம். நான் எனக்காகவே ஓடுகிறேன். ஓட்டத்தின் சிறப்புதான் அதன் காரணம். எனக்கு வேறெதுவும் தெரியாது. பெரியவர் கையில் இருந்த சுருட்டு காலடியில் கிடந்தது. முகம் பல மேடு பள்ளங்களாக மாற காலால் சுருட்டை நசுக்கி தள்ளினார். பின்பு மெதுவாக கைகளை தளரவிட்டு எழுந்து நின்றார். அப்போது பேட்டி முடிந்துவிட்டது. சிறிய நிலவுடன் இரவு முன்னேறுகின்ற நேரம். அந்த கட்டடத்தின் வெளியே வண்டி அருகே நின்று கொண்டிருந்த அவர் பக்கம் வந்து நின்றான். அவன் சிறிது நேரம் வெட்ட வெளியை பார்த்துக் கொண்டிருந்தார் பெரியவர். பின்னர் தோள்களை குலுக்கிக் கொண்டே காரின் கதவை திறந்தார். அவன் வெகு தூரத்திற்கு அப்பால் இருந்த குன்றுகளை பார்த்தவாறே அவரிடம் கெஞ்சலுடன் கூறினான். அந்த அருமையான நிலவில் ஓட முடிந்தால் எப்படி இருக்கும் என்கிறீர்கள்? காலையில் அந்த குன்று வரை சௌகரியமாக ஓட்டம் முடிந்தது. பெரியவர் காரின் உள்ளே நுழைந்து உட்கார்ந்து கதவை சாத்திக் கொண்டார்.
தலையை மட்டும் வெளியே நீட்டி, நன்றாக இருக்கும், வேண்டுமானால் நீ இப்பவே ஓடு, அந்த குன்றின் உச்சிக்கே போய் அங்கிருந்து கீழே குதித்து செத்து தொலை என்று கூறிவிட்டு காரை ஓட்டி சென்று விட்டார். சித்தி சிறுகதை கேட்டீர்கள். எழுதியவர் மா. அரங்கநாதன். வழங்கியவர் ஃபாத்திமா பாபு.